அஸ்ஸலாமு அலைக்கும். இது வளைகுடா செய்திகள். சவுதி தொழிலதிபர்களால் கூட செய்ய முடியாததை லூலு உரிமையாளர் யூசுப் அலி செய்தார் என சவுதி முதலீட்டாளர்கள் அமைச்சர் ஹாலித் அல் ஃபலேஹ் புகழாரம் சூட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இந்தியா சவுதி முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் சவுதி முதலீட்டு அமைச்சர் ஹாலித் அல் ஃபலேஹ் ஆகியோருக்கு இடையே கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்தியாவில் முதலீடு செய்யும் நிறுவனங்கள் தரும் லாபத்தை வேறு யாராலும் தர முடியாது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். இதற்கு பதிலளித்த சவுதி முதலீட்டு அமைச்சர் ஹாலித் ஃபலேஹ், சவுதி அரேபியாவிலும் இந்தியர்களால் சாதிக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக லூலு உரிமையாளர் யூசுப் அலியை உதாரணம் காட்டினார். சவுதி தொழிலதிபர்களால் கூட செய்ய முடியாத பல சாதனைகளை யூசுப் அலி செய்துள்ளார் என்று சவுதி அமைச்சர் தெரிவித்தார். 100 ஹைப்பர் மார்க்கெட்டுகள் என்ற கனவை எட்டிய யூசுப் அலியை அவர் பாராட்டினார். மேலும் லூலுவைப் போல முன்னேறவும் சவுதியில் தொழில் தொடங்கவும் இந்திய தொழிலதிபர்களுக்கு சவுதி முதலீட்டு அமைச்சர் ஹாலித் அல் ஃபலேஹ் அழைப்பு விடுத்தார். புழுதி புயலை சமாளிக்க சவுதி பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் தேசிய வானிலை மையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஐமன் பின் சலீம் ஒலாம் இதனை தெரிவித்தார். புழுதி புயல் மற்றும் மணல் புயல் போன்ற வானிலை நிகழ்வுகளை எதிர்த்து போராடுவது குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. அப்போது ஐமன் பின் சலீம் ஒலாம் கூறுகையில், பருவநிலை மாற்றத்தை தணிக்கவும் மணல் புயல் மற்றும் புழுதி புயல்களை எதிர்த்து போராடவும் சவுதி அரேபியா பயனுள்ள முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உள்ளூர் மற்றும் உலகளாவிய சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ள சவுதி அரேபியா தயாராகி வருவதாக கூறிய அவர், நாடு முழுவதும் மரங்கள் நடப்பட்டுள்ளன என்றும் ஐமன் பின் சலீம் குலாம் தெரிவித்தார். சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத்தில் கல்ஃப் மீடியா மற்றும் மொமெண்ட் இணைந்து நடத்தும் இசை இரவுக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியது. இம்மாதம் 29 இந்நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. ரியாத் ஃபீஸ்ட் எனப்படும் இந்த நிகழ்ச்சி ரியாத்தில் உள்ள மலாஸ் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் திறந்த வெளி வளாகத்தில் நடைபெற உள்ளது. சுமார் 8,000 பேர் அமரக்கூடிய பெரிய அரங்கம் தயார் செய்யப்பட்டுள்ளது என்றும் டிக்கெட் விலை 40 ரியால்களிலிருந்து தொடங்குகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. சிறப்பு அழைப்பாளராக பிரபல நடிகை பாவனா கலந்து கொள்கிறார். மேலதிக செய்திகளுக்கு அதிரை ஜாஃபர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.